எரிபொருள் விநியோகம் தொடர்பானோ அறிவித்தல். திடீரென வெடித்த மர்ம பொருளால் இருவர் காயம். இலங்கை மீனவர்கள் 11 பேர் இந்தியாவில் கைது. படகு விபத்தில் காணாமல் போன 2 சிறுமிகளும் சடலமாக மீட்பு. இவ்வாறும் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டதால் எதிர்வரும் 15 தேதி மீண்டும் விலையில் திருத்தம் இடம்பெறாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவு ஒன்றின் ஊடாக அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் கடந்த ஏப்ரலில் இறக்குமதி செய்யப்பட்டு ஆக்ட்ரெயின் 95 பெட்ரோல் இருப்புகளை இறக்கும் பணிகள் நேற்று ஆரம்பித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய முறைமையொன்றின் பிரகாரம் வழங்குனர் ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் மசகு எண்ணெய் இறக்கும் பணி நேற்றிரவு ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்வதற்காக இறக்குமதி செய்யப்பட்டு இறக்கப்படாமல் உள்ள மசகு எண்ணெயை தங்கிய கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் 50 நாட்களுக்கு மேலாக நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் கைதடி வீதியில் இன்றைய தினம் காலை மர்ம பொருள் ஒன்று வெடித்ததில் இருவர் காயமடைந்துள்ளார்கள். நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று மரநடுகையில் ஈடுபடும் பொருட்டு சிரமதான பணியில் ஈடுபடும் போது மர்ம பொருள் ஒன்று வெடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வெடிப்பு சம்பவத்தின் போது தனியார் தொண்டு நிறுவன பணியாளர்கள் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். குறித்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த வெடிப்பு சம்பவம் தொடர்பில் காயமடைந்தவர்கள் தெரிவிக்கையில் தாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பகுதி புல்லுவெட்டும் பணியில் ஈடுபடுவதாகவும் இன்றைய தினம் வழமை போல் மரம் நடுவதற்காக புல்லு வெட்டி கொண்டிருந்த போது திடீரென மர்ம பொருள் வெடித்ததாகவும் தெரிவித்துள்ளார்கள். குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வெடிப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றார்கள். இந்திய கடலெல்லைக்குள் அத்துமூறி நுழைந்த குற்றச்சாட்டில் 11 இலங்கை மீனவர்கள் இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வங்காள விரிகுடா கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் 2 மீன்பிடி படகுகளில் வந்த மீனவர்களை கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கலிங்கப்பட்டினத்திலிருந்து சுமார் 175 கடல் மைல் தொலைவில் உள்ள இந்திய கடல் வலயத்தில் இந்த மீனவர்கள் குழு மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காக்கிநாடா போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். சூரிய விபவ மகாவலி கடார பாவியில் படகு கவிழ்ந்து காணாமல் போன ஏனைய 2 சிறுமிகளின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற இவ்விபத்தில் 10 வயதுடைய சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 16 மற்றும் 18 வயதுடைய ஏனைய 2 சிறுமிகளின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த படகில் 8 பேர் பயணித்திருந்த நிலையில் அதில் 5 பேர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். சிறுமிகளை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை இருவரது சடலங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் சிறிய படகில் 8 பேர் பயணித்ததால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்துக்கு உள்ளானவர்கள் குருநாக்கல் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் உறவினர் வீடு ஒன்றிற்கு வந்திருந்த நிலையிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.